హలో వీవర్స్, వెల్కమ్ టు ముక్కుకు మనం నాకు కృషి ఛానల్. இன்னைக்கு நம்ம கோதுமை மாவுல லேயர் சப்பாத்தி பார்க்கலாங்க. ரொம்பவும் சாஃப்டாக இருக்கும், இது காஞ்சி போகாமல் இருக்கும். நம்ம வெளியே போகும்போது கூட பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லா இருக்கும். ஜெர்னி டைம்லலாம் இது எப்படி பண்ணுறது பார்க்கலாமா? வாங்க கிச்சனுக்கு. கோதுமை மாவு எடுத்திருக்கேன், அதில் உப்பு போட்டுக்கலாம், நல்லா உப்பு கலக்கிக்கலாம். இப்போ தண்ணி விட்டு நல்லா சப்பாத்தி மாவு நல்லா பிசைஞ்சிக்கலாம். நல்லா பிசைஞ்சாச்சிங்க, இது மாதிரி நல்லா இந்த விரலால் நல்லா நம்ம அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சோம்னா நல்லா சப்பாத்தி நல்லா மெத்து மெத்துன்னு வரும். இப்போ கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிட்டு இதை நல்லா ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம். அரை மணி நேரம் கழித்து எடுத்து பார்த்தா பாருங்கள், ரொம்ப நல்லா ஸ்மூத்தாகிடுச்சு மாவு. இதை ஒரு வாட்டி இதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இப்போ உருண்டை பண்ணிக்கலாம். இந்த உருண்டையை வந்துட்டு இது மாதிரி ஸ்மூத்தாக பண்ணிக்கணும். மேலே இருக்கிறதெல்லாம் இப்படி இது மாதிரி நான் செய்கிற மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா கிராக்ஸ் இல்லாமல் ரொம்ப நல்லா வரும் சப்பாத்தி. இப்போ தேய்ச்சிக்கலாங்க, சப்பாத்தி தேய்ச்சிக்கலாம். கொஞ்சமாக மாவு போட்டு மாவு மேலே உருண்டை வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கணும். இப்போ எண்ணெய் தடவிக்கலாங்க, சப்பாத்தி மொத்தம் மேலே வந்துட்டு எண்ணெய் நல்லா இது மாதிரி ப்ரெஷ்ஷாலேயோ கையாலேயோ எண்ணெய் தடவிக்கலாம். கொஞ்சமாக கோதுமாவை மேலே கொஞ்சம் இது மாதிரி போட்டுக்கலாம், தூவிக்கலாம். இதை வந்துட்டு இது மாதிரி கட் கொடுத்துக்கலாம் சப்பாத்தியை. இது மாதிரி மடிச்சிக்கணும். கொஞ்சம் மாவு தூவிக்கிட்டு நல்லா இது மாதிரி சப்பாத்தி மாதிரி தேய்ச்சிக்கலாங்க. எல்லாத்தையும் தேய்ச்சி வச்சுக்கிட்டோம். இப்போ கடாயை வச்சுக்கிட்டு நல்லா இது மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் விடாமல் இது மாதிரி செய்யணுங்க. மேலே வந்துட்டு இது ஒரு பக்கம் இது மாதிரி ஃப்ரை ஆகிட்டு அப்புறமா அது மேலே எண்ணெய் இது மாதிரி அப்ளை பண்ணிக்கணும். இப்போ திருப்பி போட்டுக்கலாம். இந்த புறமும் கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ பொசு பொசுன்னு ஊப்பி வருது, ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப மெத்து மெத்துன்னு வருங்க. இது பரோட்டா இது மாதிரி நீங்கள் இந்த சப்பாத்தி செஞ்சுக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு பராட்டாவில் வரும் இல்லையா லேயர்ஸ், அதே மாதிரி வரும் கோதுமை சப்பாத்தியில் கூட. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே வீவர்ஸ், பாய்.